இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார மந்தநிலை மற்றும் சரிவில் ஏற்றுமதி தொழில் மட்டும் நாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழலாம். நானே சொல்லியிருக்கிறேன், புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், புதுசாக நீங்கள் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், லோன் எடுக்க வேண்டாம், இஎம்ஐ வேண்டாம்ன்ட்டு. ஆனால் ஏற்றுமதி தொழில் நாம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே எழலாம். நேற்றுக்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, அதை பிபிசி வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவர் மோடியை பற்றி நிறைய குற்றம் சாட்டுறாரு, பல விஷயங்கள் பேசுகிறார். நம்ம அரசியல் பேச வேண்டாம். அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான வாசகம் என்ன அப்படின்னா, உலகளாவிய புவிசார் அரசியல் மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள வர்த்தக வாய்ப்புகளை ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்த முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது வந்து இந்த நிர்வாகத்தால் நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, உலக அளவில் அரசியல் மாற்றத்தினால நிறைய வர்த்தக வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்றத தான் புரிஞ்சுக்கணும். பொருளாதார சரிவு அப்படின்றது நிறைய நாடுகளில், இந்தியா மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் வாங்கும் சக்தி வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம ஏற்றுமதி மட்டும் பண்ண முடியுமா? யாராச்சும் ஒருத்தர் வாங்கினா தானே. இப்போ இங்கிலாந்தில் ஒரு பையர் பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை அந்த நாட்டில் அவர் விற்கணும். ஸோ அந்த நாட்டில் யாருமே வாங்க தயாராக இல்லைன்னா அவர் எப்படி நம்மக்கிட்ட வாங்குவார்? இந்த கேள்வி எழலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம என்ன தான் பொருளாதார மந்த நிலையில் இருந்தாலும் அடிப்படை தேவைன்னு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அதில் வரக்கூடிய பொருட்கள், அத்தியாவசியமான விஷயம், உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கான இது சார்ந்த பொருட்கள், தவிர்க்க முடியாத சேவைகள், இது எல்லாம் வந்து எக்காலத்திலும் நின்றாது, வேணால் கொஞ்சம் தேங்குமே ஒழிய இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போடவே முடியாது, ஒரு கமா போட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் ஏற்றுமதிக்கு வந்து முழுமையாக ஒரு தடை, ஒரு முழுமையான ஒரு தேக்கம் அப்படின்றது வரவே வராது. கொஞ்சம் குறையலாம், திருப்பி கண்டிப்பாக அது மேலே ஏறும். நாளைக்கு பொருளாதார சூழ்நிலை இப்படியே போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு தற்காலிகமான, அப்பப்போ வரக்கூடிய ஒரு சின்ன சரிவு தான், ஒரு இறக்கம், அதுக்கடுத்து கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஏற்றுமதிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பல நாடுகள் வந்து தங்களோட தேவைகள், அதாவது இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸே எடுத்துக்கலாம், அங்கே வந்து காய்கறி பழங்கள் இந்த மாதிரி விவசாய பொருட்கள்லாம் வந்து விளைவிக்க முடியாது, அவங்க முழுக்க முழுக்க இறக்குமதியை நம்பி தான் இருக்காங்க. இப்படி பல நாடுகளில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டியது அதுக்கான வாய்ப்புகளை, அந்த தேவையுள்ள நாடுகளை, அதுக்கான இறக்குமதியாளர்களை தேடிட்டு இருக்கிறது தான்.